கால் முடியும் தோடா. பாபர் மசூதி தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எஸ்டிபிஐ மாநில செயலாளர் அப்துல் சித்தி. கடந்த 1992 ஆண்டு டிசம்பர் 6 தேதி அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இதனை கண்டித்து திருச்சி ராமகிருஷ்ணா சந்திப்பு அருகே எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் நியமித்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்தார். மாநில செயலாளர் அப்துல் சித்திக் உள்பட 250 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல் சித்திக், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 27 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்டது. மசூதியை இடித்தது குற்றம் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஆனால் இதுவரை பாபர் மசூதியை இடித்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இதனால் அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதனை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்றார். அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100 பெண்கள் உள்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். பள்ளிவாசலை இடித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தீர்ப்பு என்ற அடிப்படையிலே, சட்டத்தின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை உடனடியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தி, பாபர் பள்ளிக்கு சொந்தமான, முஸ்லீம்களுக்கு சொந்தமான பாபர் பள்ளியுடைய இடத்தை மீண்டும் முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அந்த தீர்ப்பை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.